எப்போ ஆ அந்த டீ கடைக்காரன் கம்பெனி பில்லுலாம் சரி பார்த்துட்டியா? ஆ இந்தா முடிஞ்சதுல இந்தா அந்த டீ கம்பெனிக்காரன் சரக்கு கொடுத்த பில்லு இது. ஆமாம், இது வந்து நீ அவனுக்கு ரொக்கம் கொடுத்த பில்லு இது. ஆ கணக்கு பார்த்ததில் நீ தாமில் அவனுக்கு பாக்கி தர வேண்டியிருக்கு. என்னது, நான் பாக்கி தரணுமா? ம் குடு. எப்போ அவங்கள்ட சரக்கு வாங்கினே காசு கொடுத்து விட்டுருக்கேன், இப்போ நான் என்னமோ அவனுக்கு காசு தரணும்னு சொல்லுதேன், புரியலையே? ஏலா அந்த இருக்குல்ல பாக்கி எவ்வளோன்னு, நீ அவனுக்கு கொடுக்க வேண்டியது 5320 எழுதியிருக்கான்ல. எப்போ இது வரைக்கும் அவனுக்கு 1000 ரூபாய் கூட பேலன்ஸ் வச்சது இல்ல, நீ இம்புட்டு அமௌண்ட் சொல்லுத. தோ புடிச்சிட்டம்லா, ஒரே தேதியில 2 பில் அடிச்சிருக்கானுவ பாரு. ஒரே தேதியில 2 பில்லா? ஆமா கலவாணி போய் எல்லாம் பாரு. அமௌண்ட் ஒண்ணுதேன், தேதி ஒண்ணுதேன், ஆனா பில்லு நம்பர் பத்துல வர வர மாசத்துக்கு 2 வாட்டி சரக்கு எடுக்கும். அப்படி இருக்கப்ப ஒரே நாளுக்கு 2 பில் எப்படி அடிப்பான்? என்ன விஷயம் இப்படி நேரத்துல வந்திருக்க? எல்லாம் முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். எங்கண்ண பரணி? பரணி அப்பதே உறங்க போயிட்டால. டீ குடிக்கிறியா? ஐயோ வேணா வேணா, அம்மா திட்டுவாங்க. எசக்கி, இது உனக்குதான். என்னது இத பிரிச்சு பாரு. அவ உறங்கினதுக்கு அப்புறம் வரலாமேனு தான் நான் இப்ப வந்திருக்கேன். உறங்கிட்டால? உறங்கிருப்பால. இத பாருன்னு, அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு. மறு வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்கள என்னால சீராட்ட முடியல. இங்க வந்துதான் விருந்து சமைச்சு போட்டேன். அதையும் நான் பெத்திருக்கனை ஒருத்தி அவ ஒரு வாய் கூட திங்கல. இதெல்லாம் இப்ப எதுக்கு? ஒன்னா ரெண்டா கட்டி கொடுத்தா செய்ய வேண்டிய சீரெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குல்ல. இப்ப நம்ம பரணிக்கு தாலி பெருக்கி போடணும், அத பத்தி பேசதான் வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே அவ முறுக்கிட்டு இருக்கா, இதுக்கு அவ மனசார சம்மதிக்கணும்ல. இந்த அருண, நான் நாளெல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன். ஜோசியரு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு தாலி பெருக்கி போடணும். சொன்னா நீ கேட்கவும் மாட்டேங்க. அண்ணா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நாளைக்கு தாலி பெருக்கி போட்டாகணும். அத்தா என்ன விளையாடுதா நீ? இங்க பாரத்த, நீ மாட்டு எடுத்தமா கோத்தமான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுல. கல்யாணத்தை தான் அவன் கேட்காம செஞ்சு விட்டோம், இந்த விஷயத்தாவது அவ இஷ்ட பிரகாரம் செய்யறாம்ல. இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம், எல்லா விஷயமும் அவளுக்கு ஒரு நாள் புரியும்ல, அப்ப எல்லா உண்மையும் அவளுக்கு புரியும், அப்ப செஞ்சுக்கலாம். கிளை கோட்டிக்கார பயில, அம்பட்டு நாளும் காத்திருக்கணுமாக்கும். அதெல்லாம் இருக்க முடியாதுல. தாலி பெருக்கிறது கல்யாணமான கொஞ்ச நாள்லயே செஞ்சு ஆகணும். அப்படியெல்லாம் இவளை விட்டுற முடியாது. நீ சும்மா இரு, பெரியவங்க நாங்க பாத்துக்கிடுதோம். அத்த தண்ணி. Thank you.
எப்போ என்னப்பா அது? அத்த நான் சொல்றத ஒரு வாட்டியாவது கேட்க மாட்டேன் நீ. ஹிலே, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ என்ன பேசுறது? நீ எக்கட வேணா கேட்டு போங்க, நான் படுக்கேன். அவகிட்ட போய் நல்லா வாங்கி கட்டிங்க. ஹிலே ஹிலே அண்ணே, என்னன்னு இது, இவன் இங்கே படுக்கிறான். ஆமா, பிறந்ததுல இருந்தே இங்கதான் படுக்கேன். மண்ணாங்கட்டி என்ன, இவனை எதுக்கு நான் இப்படி பிரிச்சு இங்க படுத்து வச்சிருக்க? அவங்க ஒண்ணா இருந்தாதானே அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். ஏத்தா, நான் என்னமோ இங்க படுக்க சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. சரியா போச்சு போ. ஏத்தா, உன் பொண்ணை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுத? ஏற்கனவே அவனை துப்பாக்கியால சுட வந்தவதான? அவளை நம்பி எப்படி இவனை அந்த ரூமுக்குள்ள அனுப்புறது? அத்தா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அவ கொலை வெறியில இருக்கா, உள்ள போனா ஒரே சீவுல என் தலைய சீ விட்டுருவா. ஓஹோ, அம்பட்டு பெரியாள் அவ. இசக்கி, இத பிரிச்சு பாரு. இசக்கி, நானும் சிவா தான். இசக்கினா அது சிவன் பொண்டாட்டி பார்வதி தான். என்னோட ஞாபகார்த்தமா இந்த சிவன் டாலரை உன் கழுத்துல போட்டுக்கோ. பின் குறிப்பு, இது தங்க டாலர் தான். இசக்கி, இந்த டாலரை கழுத்துல போட்டுக்கோ. ஹேலே, புருஷன் பொண்டாட்டினா ஒரே ரூம்ல தான் படுக்கணும், நீ எதுக்குலே தனியா படுக்கற? எனக்கு உசுர் மேல ஆசை இருக்கும்ல, நாலு தங்கச்சிக்கு இருக்காளுக, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொறுப்பு இருக்குல்ல. கோடிக்கார பையலே, கோடிக்கார பையலே. இப்ப என்னலே உனக்கு பயமா இருக்கு, அம்பிடுதானே? நான் பாத்துக்கிறேன், நீ வா. எங்க வால வால? சும்மா ரத்த, நான் சொல்லுது கேளு. வாங்குற வேணா அத்த, பேசாம வா. சொல்லு பா. ஏவோ நீங்க சொல்லுங்க. அத்த அத்த, நீ சும்மா இல்ல, சொல்லுது கேளு அத்த. நீ அவள தட்டில இழுப்பாத. ஹே பரணி, கேட்டி கதவு தர. பரணி, கேட்டி பரணி. சூப்பரா இருக்கு. பரணி. மா, நீ என்னமா இந்த நேரத்துல? ஹேட்டி, நீ மட்டும் தனியா உறங்குவா, நான் உன்னை கட்டி கொடுத்தேன். இத பாரு, இன்னையில இருந்து உன் புருஷன் சம்முவோ உன் கூட தான் இருப்பான். மா வேண்டாம், இவன் எனக்கு பிடிக்காதுமா. அவன் இந்த ரூம்ல நான் தங்க விட மாட்டேன். இது என்னடி கூத்தா இருக்கு? 100 நாள் என்னோட மருமவனுக்கு டைம் கொடுத்திருக்கியா இல்லையா? ஆமா கொடுத்தேன். டைமும் கொடுப்ப, ஆனா உன் ரூமுக்குள்ள மட்டும் உன் புருஷனை தங்க விட மாட்டேன், அப்படிதானே? ஆமா, அவனை என் புருஷன் புருஷன் நீ சொல்றியே, அத நான் சொல்லணும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணும். அது என்ன சமூகத்தை வெளியில படுக்க வைக்கிறது? அதுக்கு அவனை என் புருஷனா ஏத்துக்க சொல்றியா? அதுக்குதான் 100 நாள் டைம் கொடுத்துருக்கல்ல, உனக்கு என்ன பயம்? இவன் உன்னை ஏதாவது பண்ணிருவானுங்கிற பயமா? எது பயமா? எனக்கா? அதுவும் இவனை பார்த்தா சான்ஸே இல்ல. தப்பான எண்ணத்துல என்கிட்ட நெருங்கினான வெயி, தலைய சீவி எடுத்துருவேன். அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவனை ஒரு ரூம்ல தங்க விட மாட்டேங்கிற? பாருமா, எனக்கு எந்த பயமும் இல்ல. இவன் எங்க படுத்தா எனக்கு என்ன, தாராளமா இவன் இந்த ரூம்ல தங்கட்டும்.
இலே, நீ தானே உன் ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்ன. சொன்னேன். அதே நேரம் நீங்க படுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்புடுதானா? அப்ப சரி, கேல சம்மு, நீ உள்ள போய் படுல. என்னது? போல அத்த. என்ன பாக்குற? போல என்ன சொல்லுதம்ல? வாணா அத்த. ஐயோ, சொன்னா கேளுல, உள்ள போ. அத்த, ஐயோ, அத்த, 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 ஐயோ, அத்த, கதவு தர. அத்த, நான் சொல்றத கேளு. அத்த, வெளியில பூட்டாத. கேல, கதவை திறந்த அம்புடுதான் சொல்லிட்டேன். அத்த, நான் சொல்றத கேளு. அத்த, ஏப்போ 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 கதவு திறந்து சொல்லு போ. அத்த, நீ கோபமா முறைக்க? நானா உள்ள வந்த? அத்தை தான் உள்ள தள்ளி விட்டாவ. அவங்க சொன்னா நீ உள்ள வந்துருவியா? இல்ல, நீ தானே. நான் உள்ள வந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னவ. இப்ப என்ன, வெள்ள ஒண்ணு பேசுத, உள்ள ஒண்ணு பேசுத? அப்படி தாண்டா பேசுவேன். பாதிக்கப்பட்டவன் நான், ஆயிரம் தடவை பேசுவேன். நீ அதையெல்லாம் கேட்டுட்டு உள்ள வந்துருவியா? நீயே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் வரும் நான் எதுக்கு யோசிக்கணும்? அதான் அனுப்புறவன வந்துட்டேன். இல்லை, நீ என்ன டிசைன் டிசைனா கத்தி வச்சிருக்கவ? அத்தை சொன்ன அவன் தான் நான் ரூம்குள்ள வந்தேன். மத்தபடி நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீ நிம்மதியா தூங்கு. ஓஹோ, அப்போ உனக்கு என்ன தொந்தரவு பண்றதுக்கெல்லாம் கூட ஐடியா இருக்கா? வாடா மவனே, வா, தொந்தரவு பண்ணி பாரு, வா. ஏம்லா, என்ன நீ வீம்புக்களா என்ன வம்புக்களுக்கா? நான் என்ன சொன்ன? பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன? சொல்லுவடா, சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். ஏலே, நீ இப்ப கோமா இருக்க, நான் தூங்க. இதை எடுக்க தானே வந்தேன். எதுக்கு எடுத்தாலும் உலையில போட்ட அரிசி மாதிரியே கொதிச்ச அப்படி. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எதுக்கு தலைக்காணி எடுக்கணும்? அதான் ரெண்டு இருக்குல்ல, ஒன்னு எடுத்துக்கேன். நீ படுத்துக்க. படு. இல்லை, இங்க பாருல, எனக்கு என் எல்லாம் என்னன்னு நல்லா தெரியும். நான் கீழே படுத்துக்கிட்டேன், நீ பெட்ல படுத்துக்க. அப்போ உனக்கு பெட்ல படுக்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு அப்படிதானே? வா, வாடா, வந்து பெட்ல படு, வா. ஏலே, நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? நீயே இப்படி சொல்ல மாட்டே. இது உன் வீடு, உன் பெட், நீ வந்து படு, வா, வா. ஏலே, நான் இது சொன்னாலும் குத்தம் கண்டா நான் என்னதான் செய்வேன்? பாராத்தா, உங்ககிட்ட சண்டை போறதுக்கு எனக்கு தெம்புல. நீ பெட்ல படு, எனக்கு இந்த கட்டம் தரைய போதும். அப்பனே முருகா, சிங்கத்து குகையில மாட்டின ஆடு மாதிரி என்னை மாட்டி விட்டியே, காலையில வரைக்கும் என்னை குதிராம பாத்துக்க. கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, முருகா. சண்முகம், என் வாழ்க்கை முழுக்க உன்னை மட்டும்தாண்டா நம்பினேன். ஆனா நீ என் நம்பிக்கைய உடைச்சிட்டியே. என் வாழ்க்கையவே இப்போ கேள்விக்குறியாக்கிட்டேடா. நீ மட்டும் இங்க ஹாய படுத்து தூங்குறியா? இரு இரு, உன்னை ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு.
டாக்டர்லா, ஊசி மருந்து மாத்திரை இந்த டெட்டோஸ்கோப்பு இது கூட அந்த பஞ்சு வச்சிருப்பாளா? அதான் இல்லங்கிறல்ல, உனக்கு வேணும்னா போய் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கோப்போ. இதுக்கு நீ தரமாட்டேன்னு நேரடியாவே சொல்லிருக்கலாம். இந்த நேரத்துல வெளியில போனா அத்த வேற பத்திரகாளி மாதிரி நிக்க. அந்த பத்திரகாளிக்கு இந்த பரணி பரவாயில்லையே. என்ன எனக்கு வர கோபத்துக்கு ஐயோ முடியலையே, என்னால முடியல. சாவிடா மகள. அனே அனே அனே, ஆறு அண்ணா அண்ணு எல வெட்டுக்கிளி என்னல இந்த பக்கம் அண்ணே? எங்க சிக்கி முத்தத்துல தானே படுத்து கிடப்பாங்க. ஆலையை காணும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாவளா? இல்ல இல்ல அண்ணன் எந்திரிக்கவே இல்ல. ஏதோ அண்ணன் இன்னும் எந்திரிக்கலையா? ஆறு மணிக்கு மேல அண்ணனுக்கு உறக்கமே வராதே. அத பத்தி உனக்கு என்னல? இப்ப எதுக்கு அண்ணனு தேடுத? கடைச்சாவி வாங்க வேண்டாமா? பால் பாக்கெட் அம்மட்டும் கடைக்கு வெளியே தானே கிடக்கும். சீக்கிரமா போய் ஃபிரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சாதான் கெட்டு போவாதே. நேத்து நைட்டே அண்ணன் என்ன பண்ணுச்சு போன் பண்ணி, இல்லை காலைல வீட்டுல விசேஷம் இருக்கு, நீயே போய் வெள்ளன கடையை திறந்துடுறான்னு சொல்லிட்டா. அப்படி சரி, அண்ணன் பரணி ரூம்ல தான் இருக்கு, நீயே போய் எழுப்பிக்க. எது மைனி ரூம்லயா? ஆமா, இதுக்கு எதுக்குல வாய பொளக்க? இல்ல இல்ல சிக்கி, அன்னைக்கு யார் கூட வைக்க போனோம்ல, அன்னைக்கே ஏன் உள்ள வரேன்னு மைனி விளக்க மாத்த தூக்கிட்டாப்படி. இப்ப எப்படி அண்ணன் உறங்க விட்டுச்சு? எப்ப பார்த்தாலும் நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ வந்த அண்ணன் எழுப்புவா. அனே 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 அனே, என்ன சிக்கி? அனே அனே அனே, எசக்கி என்ன இது? அண்ணனுக்கு மேலுக்கு எதுவும் தெரியலையா? இரு நான் எழுப்புத. அண்ணன் சீக்கிரம் எழுந்துருனே, இம்புட்டு நேரம் உறங்குவ. இலே சத்த நேரம் உறங்கிக்கிறோம்ல, முடியலடா சாமி. தாலி பெருக்கி போடுத பங்கனுக்கு ஒவ்வொருத்தரா வராவோ? நீ இன்னும் இப்படி உறங்கிட்டே கிடந்தா எப்படின்னு? இல்லை ராத்தி முழுக்க ஒரு பொட்டு உறக்கம் இல்லலா. என்ன கொஞ்ச நேரம் உறங்கிக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா?